பிடிஎஸ் நண்பர் எங்களுக்கு வணக்கம் கைஸ். ஸோ இன்றைக்கி நான் பார்க்க போகிறோம், அதுக்கு இப்படி கேட்கறதுக்கு முன்னாடி எத்தனை பேர் என்னோடய வீடியோக்காக வெயிட் பண்ணுறீங்க, அதாவது பார்க்கணும் ஆசைப்பட்டு வெயிட் பண்ணுவேன் ப்ரோ, நீ உன் வீடு தான் இம்பார்ட்டன்ட் ப்ரோ அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணுறவங்களாம் இருப்பீங்க. அப்படி இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானும் பார்த்து கொஞ்சம் ஹாப்பி ஆகிக்கிறேன். ஏன்னா நீ மூடு ஏதோ தெரில, கொஞ்சம் சரியாக இல்லை. அதுக்கப்புறம் என்ன கேட்டிங்கன்னா, எத்தனை பேர் நினைக்கிறீங்க உங்கள் பிடிஎஸ் லவ்லி மெம்பர்ஸ் வந்து சேஃபாக இருக்காங்க செக்யூராக இருக்காங்கன்ட்டு அப்படி நினச்சிங்கன்னா சாரி கைஸ், டு சே அது தப்பு, அவங்க வந்து சேஃபாக இல்லை. என்ன ப்ரோ இப்படி ஒரு ஷாக்கான நியூஸ் சொல்கிறேன், இப்படி ஒரு வார்த்தையை சொல்கிறியே, எப்படி இதை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோமாங்க. பட் ப்ராக்டிக்கலி இதுதான் ட்ரூத். இது மாதிரி ஒரு உண்மையான விஷயத்த உங்கள்ட்ட சொல்லியிருக்கேன், நிறையா பேர் வந்து கோமாகுவீங்க தெரியும், இருந்தாலும் அதுதான் உண்மை. அதுக்கு ரிலேட்டடாக தான் ஏன் சேஃபாக இல்லை, ஏன் என்னாச்சு அவங்க ப்ளஸ் அவங்க அக்கௌண்ட்லாம் ஹேக் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்கல்ல, இதெல்லாம் ஒரு ரூமராக உண்மையாக என்னன்னு சொல்லி அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பிடிஎஸ்லேருந்து இந்த மாதிரி நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக வெயிட் பண்ணி பார்க்குற வீடியோஸ்லாம் அவங்களுக்கு வேணும்னுச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் பிடிச்சதாக லைக் எழுத்துட்டு உங்கள் லவ்லி கமெண்ட்ஸ் போல கமெண்ட்ஸில் கொட்டி விடுங்க. ஸோ மறக்காமல் பண்ணி விட்டிங்கனா சப்ஸ்கிரைப் அப்படி 2K ரீச் பண்ணிடலாம், நம்ம ஃபேமிலியும் க்ரோ ஆகும். ஸோ அப்படியே பிடிஎஸ் லவ்வும் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ மறக்காமல் பண்ணிடுங்க. ஸோ இப்போ என்ன மேட்டர் ப்ரோ, நீ எப்போயுமே வந்து ஒரு ஷாக் கொடுத்துட்டு ஒரு ஹாப்பியாக நியூஸ் வந்து கடைசியாக முடிச்சுட்டு போவியே, ஒரு ஷாக்கு தானே ஃபஸ்ட்டு கொடுப்பேன், ஆனால் அது ஒரு ஃபேக் நியூஸ்ன்னு சொல்லிடுவே ப்ரோ. பட் இந்த டைம் வந்து ஏதோ பயமுறுத்தி ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதே பயத்தோடு நானும் இருந்தேன். ஒரு ஃப்ரெண்ட் எனக்கு இன்ஸ்டாகிராமில் அனுப்பிச்சாங்க, ஸோ அதை பார்த்து நானும் பயந்துட்டு அட்லாஸ்ட் வந்து ஃபேக்காக இருக்கும்னு நினச்சேன். பட் பார்த்தா அது உண்மை. என்ன ப்ரோ உண்மை உண்மைங்கிற அப்படி சொல்லி தான் தொலை ப்ரோன்னு கேட்டிங்கன்னா, பிடிஎஸோட அஃபிஷியல் டிக்டாக் பேஜ் வந்து ஹேக் பண்ணிட்டாங்க ஒருத்தவங்க. எல்லாருக்கும் அப்படி ஷாக்கிங், ஒரு நிமிஷம் எது நின்றுச்சா, எனக்கும் அதே மாதிரி தாங்க இருந்துச்சு. சீரியஸாக அவ்வளோ பவர்ஃபுல்லான பிராண்டு ப்ளஸ் வந்து ஃபேமஸு ப்ளஸ் வந்து க்யூட்டு ப்ளஸ் அவ்வளோ பாப்புலரான ஒரு பிடிஎஸ் பேண்டோட அக்கௌண்ட் ஹேக் ஆகும்போது எங்கள் நம்ம அக்கௌண்ட்லாம் யோசித்து பார்த்தா என்ன நிலைமை இப்போவுமே பயமாக இருக்குது. ஸோ அவங்களே வந்து இவ்வளோ சேஃபாக இருக்கும்போது நம்மளும் சேஃபாக இருந்தாங்கன்னு, ஏன்னா அவங்களுக்கே அவ்வளோ ப்ரொடக்ஷன் இருக்கும்போது ஹேக் பண்ணுறாங்க தைரியமாக. ஸோ இதெல்லாம் எப்படி ப்ரோ கண்டுபிடிச்சாங்க கேட்டிங்கன்னா, எப்படி வந்து நீங்கள் எனக்கு அப்டேட் தரீங்களோ அதே மாதிரி தான் பிடிஎஸ் வேர்ல்டு ஆர்மி தான் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் தெரியும் நம்ம ஊரில் இப்போதைக்கு டிக்டாக் இல்லை, பட் மற்ற ஊர்லாம் இருக்குது, அதனால் நமக்கு கண்டுபிடிக்க முடியல. பட் பார்க்குறவங்களாம் கண்டுபிடிச்சாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிக்டாக் அக்கௌண்ட்டை பார்த்தோன்னே என்ன பிடிஎஸ்லாம் இப்படி பண்ண மாட்டாங்களே, இது மாதிரி ஃபாலோ பண்ண மாட்டாங்களே, இது மாதிரி வீடியோஸ்லாம் போட மாட்டாங்களேன்னு செக் பண்ணி பார்த்தபோது கொஞ்சம் எப்போதும் போல இல்லாத டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்த்துருக்காங்க. அது மாதிரி என்ன ஆக்டிவிட்டீஸ் ப்ரோ வச்சு புதுசாக வீடியோ போட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் புதுசாக வீடியோ போட்டிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூசா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரில் வந்து ஒரு ஹேமரை வச்சுட்டு ஒரு பேய் பயன்படுத்துகிற மாதிரி ஒரு வீடியோ, ஒரு பேயை பார்க்கும்போது ஒரு என்ட்ரஸ் சாங் வரும்ல, ஸோ அது மாதிரி வீடியோஸ் போட்டிருக்காங்க. போட்டு என்ன ப்ரோ இது மாதிரிலாம் இருக்குது, இது மாதிரி பிட்கீஸ் பண்ண மாட்டாங்க, புது அப்டேட் இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேரில் மனசில் வந்து நிறைய டவுட் வந்திருக்கு. அதுக்கப்புறம் அதை கன்ஃபார்ம் பண்ணுற வகையில் வந்து ரெண்டு புது அக்கௌண்ட் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதுவும் பார்த்தா ரெண்டு டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட்டாக இருந்திருக்கு. அவங்க ஃபாலோ பண்ணது மேபி வந்து அவங்க ஹேக்கரோட அக்கௌண்ட்டாக இருந்திருக்கலாம், இல்லைன்னா ஹேக்கரோட ஃப்ரெண்டு அது மாதிரி ஏதாச்சும் அப்டேட் அக்கௌண்ட்ஸாக இருந்திருக்கலாம். அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் நேரம் அப்போ தெரியாச்சு, டீம் ஆல்ஃபான்னு ஒருத்தவங்க வந்து பிடிஎஸோட அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணி அதை வந்து இது மாதிரி வீடியோஸ் போட்டு ப்ளஸ் வந்து இது மாதிரி லைக்ஸ் பண்ணி தேவை பிடிஎஸ் சம்மந்தமே இல்லாத வீடியோஸு அவங்களுக்கு தேவையே இல்லாத வீடியோஸ்லாம் போய் லைக் பண்ணி விட்டு, ஸோ இது மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. இது எதுக்குனா ஜஸ்ட் ஃபார் பப்ளிசிட்டி தான் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஏன்டா இதெல்லாம் பண்ணேன் அவனை விழுக்க போகிறேன் அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை நாங்கள் ஜஸ்ட் ஃபார் ஃபன்னு தான் பண்ணோம், எங்களாலையும் ஹேக் பண்ண முடியும்னு சொல்லி காமிக்கிறதுக்காக தான் பண்ணோம், மற்றபடி நாங்கள் எதுவுமே பிடிஎஸ் வந்து டிலீட்டும் பண்ணல, எதுவுமே பண்ணல, இன்னும் அக்கௌண்ட் அப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு அட்லாஸ்ட் வந்து சேஃபாக வந்து திருப்பி கிடச்சிருச்சு. இருந்தாலும் கொஞ்சம் நேரம் கழிச்சு கிடச்சாலும் அது வந்து பயோ இன்னும் கம்ப்ளீட்டாக வெளில வரல, கொஞ்சம் பயம் ஒர்க் ஆகாமல் இருக்குது, கொஞ்சம் நாளில் அதை வந்து சரியாயிடும்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போதைக்கும் 30 மில்லியன் ரீச் பண்ணிட்டாங்க, அது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். இருந்தாலும் ஹேக் பண்ணிட்டு வரும்போது கொஞ்சம் வருத்தமாக இருக்குல்ல, ஏன்னா அவ்வளோ பெரிய ப்ரொடக்ஷன் இருக்கும்போதே ஹேக் ஆகும்போது எவ்வளோ பெரிய பயம் இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். இதனால என்ன சொல்லுவாங்க, ஆர்மிஸ்லாம் போய் ஏங்க இதுவங்களாம் ஃபன்னுக்காக இப்படி பண்ணிட்டுருக்காங்களா, நீங்களே எதுவும் பண்ண மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு டிக்டாக்டையும் இல்லை பிகிட்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கேன், ஹைப் அதாவது HYB அப்படின்னு சொல்லிட்டு நியூ குரூப் மாற்றிருக்காங்க. ஸோ அந்த குரூப் அதாவது வீடியோ என்னன்னு சொல்லிட்டுனா திருப்பி லாஸ்ட் வீடியோவில் போட்டிருக்கேன், அந்த வீடியோ பார்க்கலாம் போய் பார்த்துருந்துங்க. ஸோ நேம் சேஞ்ச் பண்ண போகிறாங்க. ஸோ அதே மாதிரி தான் இவங்களெல்லாம் கேட்டிருக்காங்க, இந்த ப்ரொடக்ஷன்லாம் பார்த்துக்க மாட்டிங்களா, இதேமாரி நம்ம பசங்க நிறையா அஃபிஷியல் வெப்சைட்ஸ்லாம் இருக்காங்க, அந்த அஃபிஷியல் வெப்சைட்ஸையும் பிளாக் பண்ண மாட்டாங்களா, ஹேக் பண்ண மாட்டாங்களா, ஸோ அவங்களுக்கு ப்ரொடக்ஷன் நிறையா கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம பிடிஎஸ் ஆர்மி அவங்கள்ட்ட போய் கேட்டிருக்காங்க. ஸோ பிகிட்ஸும் நடவடிக்கை எடுப்பாங்களா இல்லை அந்த அஃபிஷியல் வெப்சைட்ஸ் தான் நடவடிக்கைப்பாங்கன்னு தெரில. பட் சொல்லணுன்னே நாங்கள் வந்து செக்யூரிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறோம், ப்ரொடக்ஷன் கொடுக்குறோம், இன்னும் நிறையா பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் என்ன ஆகும்னு தெரிஞ்சு ஃபியூச்சர் பண்ணணும்னு தெரியும். ஸோ இது ஏன் ப்ரோ இப்போ நம்மள்கிட்ட சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இம்பார்ட்டன் விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, பிகிட்ஸ் அதாவது பிகிட் எப்படியோ காப்பாற்றி பிடிஎஸ் அக்கௌண்ட் திருப்பி வாங்கி கொடுத்துட்டாங்க, பிடிஎஸ் வந்து ப்ளஸ் உங்களுக்கு பிடிச்ச ஆர்மிஸ் ஸோ இது மாதிரி மாட்டிக்காமல் இருக்காது, தப்பிச்சு பண்ணிட்டாங்க, ஏதோ பண்ணி காப்பாற்றிட்டாங்க. ஆனால் நிறையா பேர் வந்து நீங்கள் சோஷியல் மீடியா இருக்கீங்க, நிறையா யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்களும் தெரியாதனா போய் மாட்டிக்காதீங்க, அதுக்காக தான் சொல்கிறதுக்காக சொல்கிறேன். ஸோ ஹேக்குங்கிற ஒரு விஷயத்தை வந்து ப்ரொடக்ஷனாக நீங்களும் வச்சுக்கோங்க,
எந்த தவறானதுலேயுமே மாட்டிக்காதீங்க. ஏன்னா பிடிஎஸ் வந்து நல்ல குரூப், அவங்களே மாட்டும் போது நம்மளாம் ஈஸியாக மாட்டிப்போம். ஸோ தயவு செஞ்சு சேஃபாக இருங்க. இது நான் சேர்த்து சொல்ல ஆசைப்பட்டேன் சொல்லிட்டேன். ஸோ இது மாதிரி ஸ்பெஷல் வீடியோஸ் பிடி சைட்லேருந்து உங்களுக்கு வேணுச்சுன்னா மறக்காம சேனலில் அந்த ரெட்ல சப்ஸ்கிரைப் அழுத்தா வந்தீங்கன்னா அழுத்திக்கோங்க. அதுக்கப்புறம் லைக் அழுத்திட்டு உங்களுக்கு லவ்லி கமெண்ட்ஸ் போய் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஸோ நாளைக்கு வந்து ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நாளைக்கு இல்லை நாளானைக்கு இருக்குது. அதை அப்டேட்டை நான் நாளைக்கு தரேன். ஸோ அந்த அப்டேட்டில் வந்து நான் மீட் பண்ணுறேன். ஸோ பை பை கைஸ் அண்ட் சரங்கே அண்ட் லவ் யூ கைஸ்.